Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSC NCRT Class 3 Hindi Lesson 2 Activities. Shortly, I will be uploading the next lessons also. So, please subscribe to this channel to get notified. Now, let's move on to the activities part. Kaisi lagti kahani. So, every in the chain the கட்சியோ கே சாத் பாத் சீத் கரோ கக்ஷா அப்படின்னா கிளாஸ் ரூம் சாத்தி அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அது அவங்க கிட்ட பேசுங்க பாத் சீத் தும்ஹே உனக்கு இந்த ஸ்டோரியில யாரு ரொம்ப கவுன் அப்படின்னா யாரு சப்சே ரொம்ப அச்சா பிடிச்சது ஏன் பிடிச்சிது அப்படிங்கிற கொஸ்டின் ஸோ யூ ஹாவ் டு ரைட் யுவர் ஓன் ஆன்சர் நாட் ரைட்டிங் ஜஸ்ட் யூ ஹாவ் டு டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தட்ஸ் ஆல் ஓகே ஸோ லெட் மிஸ் சி தி ஆன்சர் நாவ் ஹமே ஏ கஹானியுமே சப்ஸே அச்சி நம்மளுக்கு கஹானினா ஸ்டோரியில் சப்சே அச்சி ரொம்பவே யாரை பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக ஃபாக்ஸ் தான் இல்லையா ஸோ லோமடி லோமடி லகி ஃபாக்ஸை தான் பிடிச்சிருக்கோம் கியோங்கி ஏன் அப்படின்னா உஸ்னே அது வந்து படி ஹ ரொம்பவே சமைச்சாரி அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்டபிள் இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணுச்சு கமண்டி மக்கிக்கோ, அந்த கர்வம் பிடிச்ச ஈய வந்து மக்கடிக்கே ஜால்மே அந்த ஸ்பைடரோட வெப்பில் கொண்டு போய் நைசா பாஸ்கர் மார்தியா நைசா அதில் மாட்டி விட்டுட்டு அதை கொண்ணு போட்டுருச்சு அவர் சப்கோ பச்சாலியா எல்லாத்தையும் காப்பாத்திருச்சு பச்சானா த ஃபாக்ஸ் சேவ்டு சேவ்னு சொல்லுவோம் காப்பாத்திருச்சு சோ எல்லாத்துக்கும் ஃபாக்ஸை தான் பிடிச்சிருக்கும் கண்டிப்பா மக்கி மக்கடி கே ஜால் மே ஃபஸ்ட் சோ மக்கி அந்த ஈ வந்து மக்கடின்னா ஸ்பைடரோட ஜால்ன்னா வெப் வெப்ல வந்து ஃபஸ்ட் கை மாட்டிக்கிச்சு இல்லையா ஃபிர் கே ஹூவா ஹோகா அதுக்கப்புறமா கதை என்ன ஆயிருக்கும் கஹானி ஆகே படோ ஸோ அந்த ஸ்டோரியை வந்து ஸ்டோரிய உங்க ஓன் கிரியேட்டிவிட்டில சொல்லணும் ஓகே ஸோ நம்ம பார்ப்போமா மக்கி அவ்வளோதான் ஓகேமா ஜால்மே குசி ஸோ மக்கி அந்த பூச்சி வந்து ஸ்பைடரோட வெப்ல மக்கிக்கோ பக்கட்னே அதை பிடிக்கிறதுக்காக போய் மாட்டிக்கிச்சு இல்லையா ஜால்மே குசித்தோ வகா ஃபஸ்கை கு அதில் போய் மாட்டிக்குச்சு ஃபஸ்டி உஸ்னே ஜால்சே நிக்கல் நீக்கி பகுத்து கோஷிஷ்கி உஸ்னே அந்த ஈ வந்து வெப்பிலிருந்து வெளியே வரதுக்காக நிக்கல்னேனா டு கெட் அவுட் பகுத் கோஷிஷ் ரொம்பவே ட்ரை பண்ணுச்சு பருந்து ஆனால் என்னாச்சு ஜித்னி கோஷிஷ் கர்த்தி எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அவ்ளோக்கு அவ்வளோ அது திருப்பி திருப்பி மாட்டிட்டே இருந்துச்சு இஸ் தரசே உஸ்கா கமண்ட் இஸ் தரக்னா இப்படித்தான் அதோட உஸ்கா கமண்ட் கமண்ட்னா அது ரொம்ப பெருமையா இருந்துச்சு இல்லையா அது வந்து ஹோகையா அப்படி சின்ன பின்னம் ஆயிடுச்சு அதோட ப்ரவுடெல்லாம் இப்ப எங்க போச்சு வந்து காப்பாத்துச்சா இல்ல இல்லையா ஸோ தேவையில்லாம நம்ம நம்மளையே பெருமைப்படுத்திக்க கூடாது அவர் ஆக்கிருமே கடைசியில ஆக்கிரு அப்படின்னா அட் த லாஸ்ட் என்னாச்சு இறந்தே போயிடுச்சு कहानी का नाम कहानी ना स्टोरी नाम अपनी ना पेर ओके okay? अगर कहानी का नाम मक्की को ध्यान में न रखकर இப்போ இந்த அகர் அப்படின்னா அப்படி அதாவது இந்த கஹானி ஸ்டோரியோட பேர் வந்து என்னது மக்கி அந்த ஈய பேஸ் பண்ணி தானே அந்த ஸ்டோரியோட பேர் இருந்துச்சு மக்கி கோ லேக்கர் இப்ப அந்த ஈய வந்து நம்ம கவனத்துல எடுத்துக்காம ந ரக்கர் ரத்துக்காம தியான் மே லோமடின்னா என்னது ஃபாக்ஸ்னா லயன் ஸோ இது ரெண்டுலையும் மனசுல வச்சுக்கிட்டு எழுதுனா இந்த கதைக்கு நீங்க என்னன்னு பேரு வைப்பீங்க அவ்வளவுதான் இது வந்து உங்களோட ஓன் கிரியேட்டிவ் கொஸ்டின் தான் யூ ஹாவ் டு திங்க் அண்ட் ஆன்சர் ஓகேவா சோ எதி லோமடிக்கோ தியான்மே இறக்குக்கர் அதாவது ஃபாக்ஸ வந்து நம்ம கவனத்துல வச்சிருந்தோம் அப்படின்னா கஹானி இந்த ஸ்டோரியோட பேரை வந்துட்டு எழுதியிருப்போம் சத்துர் சத்துர் லோமடி அப்படின்னா ஃபாக்ஸ் அப்படின்னு எழுதியிருப்போம் இல்லனா சமஜ்தார் லோமடி சமஜ்தார்னாலும் இன்டெலிஜென்ட் ஓகே இன்டெலிஜென்ட் ஃபாக்ஸ் அப்படின்னு எழுதியிருப்போம் ஆதி ஹோதா இல்லை எது ஷேர்க்கோ சப்போஸ் லயனை பேஸ் பண்ணி தியான் மே ரக்குகர் கஹானி கண்ணாம் பேஸ் பண்ணி நம்ம இந்த கதைக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னா என்ன வச்சுருப்போம் மூர்க்கு ஷேர் மூர்க்கு அப்படின்னா முட்டாள் த ஃபூலிஷ் லயன் அப்படின்னு வச்சுருக்கலாம் இல்லைன்னா ஆலசி ஷேர் ஆலசி அப்படின்னா லேசி த லேசி லயன் அப்படின்னு

ஓகேவா யஹ் சீர்ஷக் நீங்கள் யோசிக்கிற டைட்டில் வந்து கஹானி கே கிசி பாத்ரிப்பர் எதா இந்த ஸ்டோரியில் வர ஏதாவது ஒரு கேரக்டர் பாத்ரு அப்படின்னா கேரக்டர் நஹி ஹோனா சாஹி எது கூடயுமே மேட்ச் ஆகக்கூடாது கஹானி கி கிசி கட்னா ஸ்கே பாரேமே ஷீர்ஷக் ஹோ கஹானி கி அந்த ஸ்டோரியில் வர ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வச்சு நீங்கள் எழுதணும் கட்னா அப்படின்னா இன்சிடென்ட் ஹேப்பனிங் இப்போ நடந்துச்சு இல்லையா இந்த கதை பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த கதையில் வர இன்சிடென்ட்ஸ் வச்சு நீங்கள் இந்த கதைக்கு நேம் பண்ணணும் அங்கே இருக்க கேரக்டர்ஸ் வச்சு நேம் பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும் கஹானி கா சீர்ஷக் ஸோ கஹானி ஸ்டோரியோட வேற அந்நியனா வேற தலைப்பு ஸ்டாப் டைட்டில் வந்து என்னவா இருக்கும்னா கமண்டி காசர் நீச்சா இது வந்து ஒன் ஓகே ஸோ கமண்டி அப்படின்னா ப்ரௌடு நம்ம ரொம்ப பெருமையாக இருந்தோம்னா அதோட தலை வந்து சிர் அப்படின்னா ஹெட்டு நீச்சா அப்படின்னா தலை குனிஞ்சுருது சோ நம்ம தேவையில்லாம பெருமைப்பட்டோம் அப்படின்னா நம்ம வி வில் into some சம் in இந்த மாதிரி இல்லையா மாட்டிக்கிறோம்ல கமண்டி காசு நீச்சா அப்படின்னு நீங்க வைக்கலாம் இல்லனா ஜெய்சி கர்த்தி வைசி பர்த்தி நம்ம இது மாதிரி ஒரு டாபிக் வைக்கலாம் நம்ம என்ன அதுக்கு தான் நம்மளுக்கு பலன் கிடைக்கும் விதைச்சா வெனை அறுப்போம்னு சொல்லுவோம் இல்லையா சோ ஜெய் கர்த்தி நம்ம எப்ப ஜெய்சி எப்படி கர்த்தினா என்ன பண்றோமோ வைசி அப்படித்தான் நமக்கு வந்து சேரும் திஸ் இஸ் யூ கேன் கீப் இட் அஸ் அனதர் டைட்டில் அகெய்ன் சில்ட்ரன் திஸ் இஸ் அ

ஓகேவா ஜகாயா தோ பபுல் ரொம்பவே கோவம் வந்துருச்சு இல்லையா இப்ப தும்ஹே ஜப் கோயி கஹரி கஹரிசே இப்ப உங்களை வந்து தும்ஹே அப்படின்னா உங்களை ஜப் கோயி யாராவது கஹரி கஹரி நீந்து ஸ்லீப் ஸ்லீப் ஜகாத்தா உங்களை வந்து எழுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தும் கே கர்த்தே ஹோ நீங்கள் வந்து அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அதுதான் கொஸ்டின் ஸோ யூ ஹாவ் டு ஜஸ்ட் டாக் about திஸ் answer கண்ணா ஸோ ஜப் ஹமே கோயி கஹரி நீந்து சே ஜகாத்தே ஹோ எப்போ நம்மளை யாராவது கஹரி நீந்து டீப் ஸ்லீப்லருந்து எழுப்புறாங்க ஜகாதேனா எழுப்புறாங்கன்னா தும் குஸ்ஸா நகி கர்த்தே நம்ம வந்து கோவப்படக்கூடாது குஸ்ஸா அப்படின்னா கோவப்படக்கூடாது பல்கி ஆ பல்கின்னா அதுக்கு பதிலா உசே கஹத்தே நம்மள எழுப்புனவங்க கிட்ட நம்ம சொல்லலாம் என்ன தோ எங்களை கொஞ்சம் தூங்க விடுங்களேன் நீந்த ஹே தூக்கம் வருது எனக்கு என்ன கொஞ்சம் தூங்க விடுங்கன்னு சொல்லலாம் யா இல்ல அப்படின்னா அபி தோடி தேர்மே ஊட்டு தீகும் தோ இப்ப கொஞ்ச நேரத்துல நான் எந்திரிச்சேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் தோடி அப்படின்னா கொஞ்ச நேரத்துல நான் எந்திரிச்சேன் அப்படின்னு பொறுமையா சொல்லலாம் நம்ம வந்து தேவைப்ப இல்லாம கோவப்படக்கூடாது என்ன நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னா நமக்கு தானே நல்லது இல்லை கோவப்படாம பேசலாம் மக்கி உடுத்தே உடுத்தே சோ அந்த ஈ வந்து பறந்து பறந்து ஷேர் ஊபு கயாத்தா சோ ஆஹ் என்னாச்சு அந்த லயன் வந்து ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சுல்ல இந்த

காலி அப்படின்னா சும்மாவே ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிரும் சொல்றோம் இல்லையா அதான் காலி பைட்டே பைட்டே ஒண்ணுமே வேலை செய்யாம உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும் சோம்பேரியா தான் இருக்கும் ஊபுஜாத்தேஹ இல்ல அப்படின்னா கபி கபி பகுத் தேர் தக்கு சில டைம்ஸ் வந்து பகுத் தேர் ரொம்ப நேரம் தேர் அப்படின்னா ரொம்ப நேரம் படுத்தே படுத்தே படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அப்பவும் நம்ம வந்து வி வில் ஃபீல் வெரி டயர்டு கைபார் பகுத் தேர் தக் கேள்த்தே கேள்த்தே கைபார் மெனி டைம்ஸ் நம்ம ரொம்ப நேரம் கேள்த்தே கேள்த்தேன்னா விளையாடிட்டே இருந்தோம்னா அப்போவும் வி வில் கெட் டயர்டு ஓகே கபி ஹமாரா தோஸ்த் எப்போவாவது நம்மளோட ஃப்ரெண்டு தோஸ்த் அப்படின்னா ஃப்ரெண்டு வந்து அப்ப நீ ஏக் ஹி பாத் த ஏதோ ஒரு ஒரு விஷயத்த ஏக் ஹி பாத் அப்படின்னா ஒரு விஷயத்த கை பார் சுனாதாகோ திரும்ப திரும்ப நம்ம கிட்டே சொல்லிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுனாத்தானா கீப் ஆன் டெல்லிங் த சேம் ஸ்டோரி அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் தோ தபி நமக்கு போர் அடிச்சிரும் இல்லையா ஊபு ஊபுஜாத்து ஜாத்தேஹன் அப்போவும் நம்மளுக்கு வந்து பிடிக்காது போர் அடிச்சிரும்

ஓகேவா ஸோ நீங்க வந்து ஃபாக்ஸ் கிட்ட போய் இந்த ஈ என்னென்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது யூ ஹாவ் டு டெல் லேட்டஸ்ட் சி தி ஆன்சர் லோமடி பெஹன் தேகோ லோமடினா ஃபாக்ஸ் குள்ள நரியே பெஹன்னா சிஸ்டர் இங்க பாருங்க தேகோனா இங்க பாருங்க இஸ் மக்கீனே இந்த ஈ வந்து முஜே கித்னா தங்கக்கியாக முஜேனா என்ன ஹித்னா தங்கு எவ்வளோ கஷ்டப்படுத்துச்சு தெரியுமா தங்க அப்படின்னா கஷ்டங்கள் ஓகேவா டிஃபிகல்டிஸ் ஸோ என்னை எப்படிலாம் கஷ்டப்படுத்துச்சு தெரியுமா இஸ்னே முஜே இது வந்து என்ன பூரே தின் ஒரு நாள் ஃபுல்லா ஃபுல் டே பூரே தின்னா ஃபுல் டே சோனே நஹீதியா தூங்கவே விடலை சோனே அப்படின்னா ஸ்லீப்பிங் தூங்கவே விடலை மேரே மனா கர்ணேப்பர் அவர் பி தங்கு கர் ரஹிக நான் வந்து மனா கர்ணேப்பர் வேண்டாம் என்ன இப்படி பண்ணாதன்னு சொன்னதுக்கு அப்புறமும் என்னை வந்து இது பண்ணிட்டே இருந்துச்சு ரொம்ப வருத்திட்டே இருந்துச்சு தங்கு கர் தி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு ஜனே மார்னே கி தமக்கி தி சரி நம்ம வந்து அதை அடிச்சு அடிச்சிடலாம் அப்படின்னு மாறினா டு பீட் அடிச்சிடலான்னு அடிக்கிறப்ப என்ன பண்ணுச்சு அது என்ன ஏமாத்த ஆரம்பிச்சு தமக்கி தி ஏமாத்தி ஏமாத்தி தோ அது சண்ட போடுறதுக்கு தயாராயிடுச்சு அது எப்போ என்ன வந்து என்னோட நெத்தி மாத்தே அப்படின்னா என்னோட ஃபோர்ஹெட்டு கபி ஹாத் என்னோட கையில கபி நாக் என்னுடைய மூக்கு மேல கபி கான் என்னோட காதல பர் பைட்டு ஜாத்தி உக்கார ஆரம்பிச்சது என்னோட மூஞ்சில அங்க இங்க எல்லா பக்கமும் உக்கார்ந்து ஆரம்பிச்சுது அப்பனே பஞ்சேசே நான் வந்து என்னோட பாதத்தை வச்சு சே மார்னேக்கி அதை அடிக்கிறதுக்காக கோஷிஷ் கர் கர்த்தே கர்த்தே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி குத் ஹீ காயல் ஹோகையா என்ன நானே காயப்படுத்திக்கிட்டேன் ஏன்னா சிங்கத்தோட பாதத்துல வந்து அதுக்கான அந்த கிளாஸ் இருக்குல்லையா நெகோ இருக்கும் இல்லையா ஸோ அதை வச்சு அடிச்சு அடிச்சு தன்னை அது வந்து காயப்படுத்திக்கிட்டேன் மே உசே படா பரேஷான்ஹும் நான் வந்து அது மேல ரொம்பவே பரேஷான் அப்படின்னா வெரி சாட் ஐ எம் வெரி சேட் இன்னைக்கு முஜே இஸ்ஸே பச்சாவோ என்ன இதுகிட்டிருந்து தயவு செஞ்சு காப்பாற்று பச்சாவோ அப்படின்னா காப்பாற்று என்ன அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஓகே அகெய்ன் சில்ட்ரன் திஸ் இஸ் யுவர் ஓன் க்ரியேட்டிவ் திங்கிங் ஆன்சர் ஓன்லி ஸோ ஜஸ்ட் திங்க் அண்ட் ரைட் இட் ஆஃப் ஓகே சிங்கம் வந்து அஹ் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆறாம் கர் ரஹாத்தா ஆறாம் அப்படின்னா என்னது ரெஸ்ட் போஜனம்னா ஃபுட்டு ஆறாம்னா ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்துச்சு தும் கானா காக்கர் நீங்க வந்து கானா காக்கர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கியா கர்த்தே ஹோ என்ன பண்ணுவீங்க அவ்வளவுதான் சோ இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம அக்சர் அப்படின்னு தொடங்கணும் சோ ஐ வில் கிவ் யூ தி ஆன்சர் ஹியர் அக்சர் ஸ்கூல் சே ஆக்கர் சோ நான் வந்து ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே கானா காக்கர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆறாம் கர்த்தே ஹே வி ரெஸ்ட் எடுப்போம் ஆறாம் வந்து ரெஸ்ட் சோ ஸ்கூல்ல இருந்து வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுப்போம் नेक्स्ट वन कभी कभी वच यू फॉर्म अ सेंटेंस तो कभी कभी आराम करते हुए ए प वाच ना वन रेस्ट टेलीविजन बी देखते हूं टीवी पाप ओके देखते ना टू वाच टेलीविजन सो अगेन यू राइट योर ओन सेंटेंस चिल्ड्रन शेर ने भोजन में क्या खाया होगा सिंग्यो वन भोजन ना फूड ஃபுட்டுக்காக எது சாப்பிட்ருக்கோம் கேப் காயனா வாட் வில் த லயன் ஈட்

அது வந்து ஏதாவது ஒரு அனிமலை இருக்கோம் அப்படின்னு எழுதலாம் டீர் லயன் சாப்பிடும் எந்த அனிமல்ஸ் வேணும் அது சாப்பிடுவோம் இல்லையா இட் ஹியர் இப்ப நம்ம வந்துட்டு நம்ம என்ன சாப்பிடுவோம் பருப்பு தால் சாவல் அரிசி சப்ஜி வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா உனக்கு பிடிச்சதை நீங்க இங்க எழுதுங்க கிஸ்நே கியா கோ இது வந்து அகெய்ன் அ ஃபன் ஆக்டிவிட்டி ஃபார் யூ யார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீச்சே கஹானி சே ஸோ கீழே வந்து நீச்சே அப்படின்னா டவுன் ஓகே கஹானினா ஸ்டோரி சே ஜுடி தஸ்வீரோ தே கை ஜுடி தஸ்வீரோ அப்படின்னா இங்கே கார்டூன் பாருங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி இந்த இடத்துல ஒரு கமெண்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு பேர் தான் ஜுடி தஸ்வீரோ தஸ்வீர்னா பிக்சர் இருக்குமே குச்

ஸோ இப்போ வந்து சிங்கம் வந்து சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பஹன் அதாவது இந்த ஹவுஸ் ஃபிளை இருக்கு இல்லையா அதுக்கிட்ட சொல்லியிருக்கோம் தும் ஜீதி நீ வந்து வாழ்க மே ஹரா வாழ் வாழ்க அப்படின்னா அதாவது நீ வந்து வின் பண்ணிட்ட மே ஹரா நான் வந்து தோத்து போயிட்டேன் முஜே என்ன மன்னிச்சிடு, அவர் சோடோ, பின் தொடர்ந்து வராது நான் தோத்து போயிட்டேன் என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லி இருக்கோம் நெக்ஸ்ட் ஹாத்தி எலிபென்ட் வந்து எலிபென்ட் கிட்ட இந்த பி வந்து சொல்ற மாதிரி ஹாத்தி ராஜா கியா தும் முஜே முஜ்சே லடோகே என்ன நீங்க வந்து ஏன் கூட லடோகே அப்படினா போட போடரிடியா அப்படினு கேக்கிற மாதிரி லோமடி ராணி லோமடி ராணி ஃபாக்ஸ் Fox கிட்ட போய் கேக்குது சுப்சாப் கான் ஜாரகிகோ சுப்சாப் அப்படினா silent எங்க கெலம்பி போயிட்டிருக்கீங்க கியா டர்கை என்ன என்ன பார்த்து பயந்துட்டீங்களா டர் அப்படினா fear சுப்சாப் அப்படின்னா சைலண்ட் ஓகே என்ன பார்த்து பயந்து போறீங்களா மக்கி ராணி மே சுப் இஸ்லியே ஹோ மக்கி ராணி அதாவது அந்த ஈ கிட்ட சொல்லுது நான் வந்து ஏன் சைலண்டா இருந்தேன்னா வஹா அங்க வந்து வஹான்னா தேர் மக்கடி மக்கடினா என்னது ஸ்பைடர் இல்லையா துமே காலி தே ரஹி அங்க வந்து ஒரு ஸ்பைடர் வந்து உங்களை பத்தி ரொம்ப இதா கேவலமா பேசுது மோசமா பேசுது ஜாவோ உஸ்கி கபர்லோ என்னன்னு அது போய் கேளு அப்படின்னு இந்த ஃபாக்ஸ் சொல்ற மாதிரி நீங்கள் எழுதலாம் கவுன் கியா யாரு வந்து எப்படி ஓகேவா கவுன்னா யாரு கியானா எப்படி கே கஹானிலிருந்து சிஹாப்னா அது மூலியமா ஸ்டோரி மூலியமா யார் எப்படின்னு சொல்லலாம் கமண்டி யாரு கமண்டியா இருந்தா அதாவது ப்ரவுடா இருந்தா மக்கி இல்லையா சோ அதுதான் ப்ரௌடா இருந்துச்சு சத்துர் அப்படின்னா கிளெவர் ஸோ கிளெவரா யார் இருந்தா அப்படின்னா யானை சொல்லலாம் ஹாத்தி அடுத்தது சமஜ்தார் சமஜ்தார் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங்காக எது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம வந்து ஹாத்தி சொல்லலாம் டர்போக் யார் பயந்து போனது அப்படின்னா அது வந்து நம்ம சிங்கம் ஷேரு சப்சே சத்துர் எல்லாத்த விட கிளவர் யார் நம்ம லோமடி இல்லையா ஃபாக்ஸு ஆலசி ஆலசி அப்படின்னா லேசியாக இருந்தது யார் நம்ம யானை ஸோ அது வந்து ஹாத்தி ஸோ யூ கேன் ரைட் இட் டான்சர்ஸ் ஹியர் சுட்கி பஜாதேஹி சுட்கி பஜானேக்கா மத்லவஹுட்கி பஜானே அப்படின்னா அதோட மீனிங் மத்லவ்னா மீனிங் என்னென்னா பகுத் ஜல் தி கர்லேனா பகுத் ரொம்பவே ஜல்தினா ஃபாஸ்டாக பண்ணுறது கர்லேனா டு இட் வெரி ஃபாஸ்ட்லி இப்போ தும் கவுன் கவுன்சேக்காம் நீங்கள் வந்து என்னென்ன வேலைகளை சுட்கி பஜாதே ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க அப்படின்னு எழுதணும் அவ்வளோதான் சோ நம்ம காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது ஃபாஸ்ட்டாக தலை சீவோம் மே கந்தா கர்ணா க அப்படின்னா தலை ஃபாஸ்டாக சீவோம் ஜூத்தே பெஹன்னா ஃபாஸ்ட்டாக ஷூஸ் போடுவோம் தூது பீனா பால் குடிப்போம் ஐஸ்கிரீம்கானா ஃபாஸ்டாக ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் ரொம்ப பிடிக்கும்னு ஆதிக்காம் சுட்கி பஜா பஜா தேஹி பூரே கர் தேத்த ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக நான் வந்து இது பண்ணி முடிச்சுருவேன் ஸோ அகெய்ன் சில்ட்ரன் திஸ் இஸ் யுவர் ஓன் கிரியேட்டிவ் கொஸ்டின் திங்க் யுவர் ஓன் ஆன்சர் அண்ட் ரைட் இட் டவுன் தும் ஏக்கு டோலி இது வந்து ஒரு கிளாஸ் ரூம் பண்ண ஆக்டிவிட்டி இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க விளையாடலாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏக்கு டோலி டோலி அப்படின்னா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணணும்

பத்தியா அப்படின்னா லீவ்ஸ் ஓகே அஞ்சு லீவ்ஸை நீ வந்து எடுத்துகிட்டு வரணும் இலைகளை எடுத்துகிட்டு வரணும் ஆர் உன்கே நாம் பத்தாவோ அதோட பேரை சொல்லணும் அப்போ நீங்கள் ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டாக போயிட்டு வெளியே போய் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் கலெக்ட் பண்ணி வந்து அதை சொல்லணும் ஓகே சில்ட்ரன் ஸோ இது மாதிரி கேம்ஸ் விளையாடி பார்க்கலாம் நீங்கள் யா ஷோகி பாஜ் மக்கி கே பாத்ரோங் கே நாம் பத்தாவோ ஷோகி பாஜ் மக்கி தானே நம்மளோட ஸ்டோரியோட டைட்டில் இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸ் பேரெல்லாம் ஃபாஸ்ட் சொல்லணும் 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 அப்படின்னா 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 கேரக்டர்ஸ் ஓகே ஓகே நேம் நேம் நாம் வந்து 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 ஜல்தி கர்லே லீடர் லீடர் பண்ணி ஸோ ஸோ யார் இந்த எல்லாம் முடிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த சில்ட்ரன் ஐ வில் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டி ஃபார் ஹம்னே நாங்கள் சொல்லும்ி ஒன்ிப் குரூப்பு கீதா சீதா மோகன் ஓகே மன்னன் விமல் அஞ்சு பேர் சேர்த்துக்கிட்டு கோலேக்கர் டோலி பஜாயி நாங்க வந்து வி ஃபார்ம் அ குரூப் இஸ் மேம் கே நாம் ஸோ நம்ம வந்து வேற ஏதாவது எக்ஸாம்பிள்னா ஃபைவ் ஜெகஹ்னா பிளேசஸோட நேம்ஸ் வந்து சொல்லலாம் பாஞ்ச் சீங்குவாள் ஜான்வரோங்கே நேம் ஃபைவ் கொம்பு சீங்கு அப்படின்னா கொம்பு இருக்கும் இல்லையா கொம்பு இருக்கிற அனிமல்ஸோட பேரெல்லாம் வந்து நீங்கள் சொல்லலாம் இல்லை அப்படின்னா பாஞ்ச் ரஸ்வாலே ஃபலோங்கா நாம் அஞ்சு ரஸ்வாலைனா நல்ல ஜூஸியான ஃப்ரூட்ஸ் நேமை வந்து நீங்கள் எழுதலாம் லிக் கே இது எல்லாத்தையும் எழுதி லிக்னே கேலியே க நம்ம வந்து எழுத சொல்லலாம் ஏக் ஏக் பர்ச்சி ஹர் ஏக் கோ தி கை ஏக் ஏக் இப்போ வந்து அஞ்சு சீட்டை எழுதி வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் ஒவ்வொரு சீட்டை கொடுக்கலாம் பர்ச்சி அப்படின்னா ஸ்லிப்பு ஸோ அந்த ஸ்லிப்பை கொடுத்துட்டு சப்ஸே பஹலே யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் சப்ஸே பஹலே மணன்னே பத்தாயா ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் நான் மனன்னு எழு எழுதிருக்கேன் ஸோ லீடர் பனாதியா ஸோ ஜஸ்ட் பிளே திஸ் ஃபன் ஆக்டிவிட்டி சில்ட்ரன் அகெயின் இந்த இது உங்களுக்கு தெரியும் பிக்சர் பார்த்தாலே புரிஞ்சிருக்கும் ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த வே அவுட் ராஸ்தே அப்படின்னா வே டூண்டோ அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் த வே அவுட் யகு மக்கடி இந்த சிலந்தி இந்த ஸ்பைடர் இருக்கு இல்லையா உஸ் ராஸ்தே ஜானா சாகத்திக எந்த வழியில் போகணும்னு ஆசைப்படுது அப்படின்னா ஜிஸ்பர் செல்கர் எது வழியா போனால் சப்சே ஜாதா ஜாலே மிலே எது வழியா போனால் நிறைய வெப்ஸு பாஸ் பண்ணி போகலாம்

பாத் ன் வாக்கியோங்கோ கீழே இருக்கிற வாக்கியம்னா சென்டென்சஸ் அப்னே டங்கு சே லிக்குக்கர் பத்தாவோ ஸோ இந்த சென்டென்சஸ்க்கு வந்து நீங்க வந்து வேற ஒரு மாற்று சென்டென்ஸ் எழுதணும் அதே மீனிங்கை வச்சு எழுதணும் அந்த சிங்கம் வந்து ரொம்ப கோவம் வந்து எந்திரிச்சது இல்லையா உடா அப்படின்னா அப் இல்லையா ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ஐ கி வந்து பாகல் ஹோகையா. நம்ம என்ன எழுதலாம் சிங்கம் வந்து ரொம்ப கோம் வந்து பைத்தியம் புற்ற மாதிரி ஆயிடுச்சு எந்திரிச்சு அப்படின்னு சொல்லி எழுதலாம் நெக்ஸ்ட் உஸ்கி லேனா. உஸ்கி ஜரா கபர் லேனா இந்த சென்டென்ஸை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா உஸ்கே பாரேமே கபர் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஓகே ஸோ உஸ்கே பாரேமே பத்தாக்கரோ அவனை பற்றி கொஞ்சம் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடு பத்தாக்கறோ தெரிஞ்சுட்டு வா இல்லை யா அப்படின்னா இல்லைன்னா உஸ்ஸே ஜாக்கர் டீக்ஸே சமஜாவோ அவங்கிட்ட போய்

அப்படின்னு அர்த்தம் ஜங்கிள் கே ராஜா கே ஐசி பாஷா கஹி தேதி இது வந்து அந்த ஈ சொல்லுச்சு இல்லையா ஃபாரஸ்டில் இருக்க ராஜாவோட முகு வாயிலிருந்து இப்படி ஒரு பாஷா இப்படி ஒரு வார்த்தைகள் வரலாமா இது வந்து சிங்கத்துக்கு அழகா சோபா அப்படின்னு அழகா அப்படின்னு கேட்டுச்சு இல்லையா ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன எழுதலாம்னா ஜங்கிள் கே ராஜா கோ ஐசா நஹி கர்னா சாஹியே ஸோ the கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் வந்து இப்படி சொல்லியிருக்கவே வேண்டாமே ஐசா நஹி கர்னா சாஹி இப்படி பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்னு எழுதலாம் உடுத்திகள் வந்து எங்க வந்து எந்தெந்த பூச்சி எங்கெங்க பறக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க பாருவோம் ஓகே ஜல் பல்பு கே ஆஸ்பாஸ் ஜல் தேனா எரியக்கூடிய ஒரு பல்பு இப்போ வந்து டியூப் லைட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எரியுது அப்படின்னா அது பக்கத்துல என்னென்ன பூச்சிகள் வரும் அப்படின்னா மச்சர் கொசு மஸ்கிட்டோ சொல்லுவோம்ல அது வரலாம் சிப்கி சிப்களி சிப்களி அப்படின்னா பள்ளி பள்ளி வந்து வருவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பூச்சி பெயரை கூட நீங்க இங்க எழுதிக்கலாம் அடுத்தது கேத்தோமே கேத்தோம் அப்படின்னா ஃபீல்டு ஓகேவா வயல்ல வந்து என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா டிட்லியா டிட்லியா அப்படின்னா லோக்கஸ்ட் சொல்வோம் இல்லையா குட்டி குட்டி பூச்சிங்க லோக்கஸ்ட் மச்சர் மஸ்கிட்டோஸ் சிடியா அப்படின்னா பேர்ட்ஸ் அடுத்தது இக்கட்டே பாணி கே ஊப்பர் இக்கட்டே பாணினா தேங்கினு இருக்கிற தண்ணி இல்லையா ஸோ தேங்கி இருக்கிற தண்ணிக்கு மேலே ஊப்பர்னா மேலே ஸோ அங்க வந்து என்னென்ன பூச்சி வரும் அப்படின்னா மஸ்கிட்டோ வரும் மக்கி இந்த ஹவுஸ் ஃபிளைஸ் வந்து வருவாங்க நெக்ஸ்ட்டு பூலோம் பர் பூலோம் அப்படின்னா பூக்கள் ஸோ பூக்கள் மேலே கண்டிப்பாக நம்மளுக்கு வண்டுக்கள் வரும் இல்லையா பவ்ரேனா வண்டு தித்திலியா பட்டாம்பூச்சிகள் வரும் தித்திலியா மீன்ஸ் பட்டர்ஃப்ளைஸ் ஓகே கச்சரே கே டேர் பர் கச்சரே கே டேர் அப்படின்னா கார்பேஜ் டஸ்ட் பின்ஸ் இருக்கு இல்லையா ஸோ டஸ்ட்பின் மேலே என்ன பூச்சி சுத்தும் அப்படின்னா கொசு மஸ்கிட்டோஸ் இருக்கும் மச்சர் அடுத்தது மக்கியா ஈக்கள் கண்டிப்பாக வந்து இருக்கும் அடுத்தது ஹல்வாயி கி மிட்டாயி ஸோ மிட்டாயி கடை ஹல்வா அந்த மாதிரி மிட்டாயி கடையில் எந்தெந்த பூச்சிகள் வரும்னா கண்டிப்பாக ஈ வரும் அப்புறம் மதுமாக்கியா மதுமாக்கியானா ஹனி பீஸ் கூட அந்த வாசனைக்காக வரும் ஓகே சில்ட்ரன் யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப தன் தானே ப்ரௌடா ஃபீல் பண்றவங்களை தெரியுமா கவுன்ஹெஹ் யாரது அப்படின்னா அவங்க வந்து கிஸ் சீஸ் அப்படின்னா எந்த பொருள் மேலே ஏதாவது திங்ஸை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்களா அப்படிங்கிறது ஜஸ்ட் ஓன் கொஸ்டின் சில்ட்ரன் ஸோ யூ ஜஸ்ட் ரைட் யுவர் ஓன் ஆன்சர் ஐ வில் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள் ஆன்சர் ஹியர் மேரி ஏக் சஹே சஹேலி ஹே எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா சஹேலி அப்படின்னா ஃப்ரெண்ட் ஓகேவா சஹேலி ஜோ அப்னி ஹர் சீஸ் கீ ஷே கி பகார்தி ஹோ அவ வந்து என்ன பண்ணுவான்னா ஹர் சீஸ் எல்லா பொருளையுமே ரொம்ப பெருமையா சொல்லிக்குவா தான் தங்கிட்ட இருக்கிற எல்லா பொருளை பற்றி ரொம்ப பெருமையாக எப்ப பார்த்தாலும் சொல்லுவா வஹ் அப்பி ஹர் சீஸ்கோ அவ வந்து அவகிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளையுமே கீம்தி ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லுவா அவர் வ விதேஷி பதாத்தி நான் ஃபாரின்லேருந்து வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா பெருமைக்கு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி சொல்லுவா அப்படே ஹர் காம்கோ தான் செய்கிற ஒவ்வொரு வேலையை கூட படா चढ़ा कर बताती है। uh, रुम्बे दो पर ये वेला पनी टमाड़ी सिले पेर प्राउड़ा फील पनी आधी वे सोलिटर पांगल। सो so, अंधमाद्री सोल्लवा। Just uh, it is your own uh, answer, children. So that's all. So we have come to the end of the session. Uh, shortly, I will be uploading the next lesson also. So please subscribe to this channel so that you can get notified. Thank you.